ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கையில் வந்து நம்ம சிசிடிவி கேமராவுக்கு வந்து லைன் எடுத்தோம். அந்த லைன் வந்து இப்போ சிசிடிவி கேமரா ஒர்க்கிங்கில் இருக்குது. அந்த வீடியோ வந்து சிசிடிவி ஒர்க்கிங்கில் ரெக்கார்ட் ஆகிற வீடியோ வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ தான் வந்து நம்ம சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகிருக்கிற வீடியோ. பாருங்கள் எப்படி கிளாரிட்டி என்ன ஏதுன்னு. நைட்டு அன் டைம்லாம் இதே குவாலிட்டியிலே இருக்கும். நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து மோடம் வந்து இதில் அட்டாச் பண்ணி ஆகணும். அப்போ தான் வீடியோ கேமரா வந்து நம்ம மொபைலில் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம மொபைல் இல்லாமல் கேமராவிலே ரெக்கார்டு ஆகணும்னாலும் நம்ம ஒய்ஃபை கண்டிப்பாக இருந்தாகணும். நம்ம வண்டியில் மாட்டியிருக்க கேமரான்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து 360 கேமராவே மாட்டியிருக்கோம். இதோட பெனிஃபிட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து நம்ம கேமராவை வந்து டச் பண்ணாலோ எதுவும் பண்ணாலோ நம்ம மொபைலுக்கு வந்து வார்னிங் சிம்பிள் வந்து காமிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து கேமரா வந்து யாரோ வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற சிம்பிள் நமக்கு வந்து மொபைல்லே காமிச்சிடும். இப்போ ஓடிட்டுருக்கிறது வந்து நான் வந்து வண்டியில் உட்காந்து மொபைலில் வீடியோ எடுக்கிறது வந்து நம்ம சிசிடிவி கேமராவில் வந்து ரோலிங் ஆகிட்டுருக்கு.